ஒரு பொண்ணால ஒரு பையனுக்கு பொது இடத்துல பிரச்சனை அப்படின்னா நம்ம எல்லாம் பொத்திக்கிட்டு போயிடுவோம். அதே பொது இடத்துல ஒரு பையனால ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை அப்படின்னா நம்மளாம் பொங்கி இழந்து பொழந்து கட்டிடுவோம். இது ஜென்ரலாக எல்லா இடத்துலையுமே நடக்குது. ஆனால் இப்பெல்லாம் அப்படி நடக்குமான்னு கூட தெரியல. ஏன்னா டெல்லியில் ஒரு சம்பவம் நடத்தில ஒரு பையன், ஒரு 20 வயசு பையன், 16 வயசு பொண்ணை குத்தி கொண்டா எல்லாரும் வேடிக்கை பார்த்து தான் போனாங்க. ஏன் அதே டெல்லியில் ஒரு மாதமாக ஒலிம்பிக்கில் மெடல் வாங்கினாங்கன்னா ஓனும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க, கவர்மெண்ட்டு கண்டுக்கல. ஆனால் நம்ம ஊரில் கவர்மெண்ட் பஸ்ஸில் ஒரு 28 வயசு ஒரு அம்மா, ஒரு 8 வயசு குழந்தை, அதோட குழந்தையோட போயிட்டு இருக்கப்போ பஸ்ஸில் முன்னாடி சீட்லேருந்து பின்னாடி சீட்லேருந்து ஏதோ செல்மிஷம் பண்ணிட்டா, செல்மிஷம் பண்ணிட்டா, அதாவது கையை போட்டு இப்படி தடவிட்டா, பின்னாடி சீட்டு கட்டியில் கையை விட்டு நோண்டிட்டா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கத்துன உடனே ஒட்டு மொத்தமாக எல்லாரும் நம்ம ஆளுக பிடிச்சி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் விட்டாச்சு. உண்மையிலே கேட்கறதுக்கு சந்தோஷமாக இருக்குது, நல்லது. இதை யாரும் எதுவும் தப்பெல்லாம் சொல்ல போகிறது இல்லை. ஏன்னா இப்படி எல்லாரும் பண்ணாதான் பண்ணுறவங்களுக்கு பயம் வரும். ஆனால் எங்கேயுமே ஒரு ரெண்டு சைடு ஆஃப் ஸ்டோரி உண்டு, நல்லா தெரிஞ்சுங்க. வேணும்னு பண்ணுறவனும் தெரியாமல் பண்ணுறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. டச்சு ஒன்று தான், ஆனால் டிஃப்ரென்ஸ் நிறையா உண்டு. ஒருவேளை அவன் தெரியாமல் கூட பண்ணியிருக்கலாம். ஏன்னா நைட் டைம் அன்டைம் அந்த அம்மா கேரளாலேருந்து ஒரு ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கு, திருப்பூர் போயிட்டுருக்கு, பொள்ளாச்சி திருப்பூருக்கு. இவன் அந்த பஸ்ஸில் ஏறுக்காந்துருக்கான், அன்டைமு தூக்கம் இருந்திருக்கலாம், நியாயப்படுத்த விரும்பலை, தெளிவாக கேட்கலாம். ஏன்னா ரொம்ப ஈஸியாக ஒருத்தனை அக்யூசேஷன் பண்ணிடலாம், பொறுக்கி பொம்பளை பொறுக்கி கேட்டுக்கிட்டேன். இப்போ அவன் மூஞ்சியை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் பார்த்துட்டாங்க. அது வெளியில் அவங்க அந்த வீடியோ எவனோ ஒருத்தர் எடுத்து அந்த வீடியோ ஒரு நியூஸ் சேனலுக்கு போய் அந்த வீடியோ உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது உண்மையாக பொய்யா தெரியாமல் அந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணி அங்கே நடந்த அந்த கான்வர்சேஷனை மட்டும் எடுத்து போட்டு பில்டப் பண்ணி எடுத்து போட்டாச்சு. அதாவது தர்ம அடி கொடுத்தார்கள் பெண்ணிடம் சில்மிஷம் செய்தவனை, உண்மையிலே பண்ணானா இல்லையா, அவன் இன்டென்ஷன் என்னவா இருந்திருக்கும் அது தெரியல. ஆனால் இது இங்கே எத்தனை பேர் பொண்ணுங்களை ரேப் பண்ணிகிட்டு இருக்காங்க, எத்தனை பேர் பொண்ணுங்களை ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து மிரட்டி பல விதமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள பற்றியெல்லாம் எதுவுமே இவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இவங்க சாதாரணமான இவனால் என்ன பண்ண முடியும். ஒருவேளை அந்த நாய் அந்த மாதிரி பண்ணியிருந்துச்சு, அது பண்ணியிருக்கப்போ அது நாய் தான் அந்த இன்டென்ஷனில் பண்ணியிருந்த, அவனை கூட்டி போய் காலை விரித்து உலக்கையில் எடுத்து குத்தி அதை கூழ் ஆக்கினா கூட கவலையே கிடையாது, கொண்டாடலாம். அதே நேரத்தில் அந்த மனுஷன் தெரியாமல் பண்ணியிருந்துருக்கான். ஒருவேளை அவனுக்கு தெரியாமல் நடந்திருக்குன்னு வச்சு, இப்போ அவன் குடும்பத்தில் அவன் மறுபடியும் போகணும் இல்லை, அவன் சொந்தக்காரன் போனவன் வந்தவன் எல்லாரும் அதை பார்த்துருப்பான் இல்லை, அவன் வீட்டில் உள்ளவங்க பார்த்துருப்பான் இல்லை. நிம்மதியை வீட்டில் உட்காந்து சோறு திங்க முடியும், நிம்மதியை வீட்டில் உட்காந்து சோறு. பாண்டிச்சேரியில் ஒரு பஸ்ஸில் ஒருத்தன் ஓப்பனாக, ஏன் கேரளாவில் கவர்மெண்ட் பஸ்ஸில் ஜிப்பை கட்டிட்டு ஓப்பனாக வந்து பண்ணியிருக்கான். அவனையெல்லாம் கூப்பிட்டு போய் நடக்கணும், அவன் ஃபோட்டோவெல்லாம் இங்கே வெளியில் வரவே இல்லை, அவன் யாருன்னே தெரியாது. ஆனால் இந்த மாதிரி எவனாச்சும் ஒருத்தன் ஏப்ப சாப்ப ஏதோ ஒரு இல்லைப்பா இந்த மாதிரி மாட்டிக்கிறோன்ற எல்லாரும். இப்போ அதை சில நேரங்களில் சில பேர் அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க, டச் பண்ணக்கூடாது, ஐயா வாண்டடாக டச் பண்ணலையா, வேறு வழி இல்லை, வேறு என்ன, இப்போ ட்ரெயினில் போகிறீங்க கசக்காமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை நம்மளாம் அப்படியே ஃப்ரீயாக வந்துட முடியும்னு நினைக்கிறீங்களா, மெட்ரோ ட்ரெயினில் ஏற முடியல, ஆம்பளைக்கு ஆம்பளையே அணைச்சிக்கிட்டு தான் திரிகிறாங்க. இல்லை ஒரு சைடு போனீங்கன்னா தயவுசெய்து அது ரெண்டு சைடும் ஸ்டோரியை பாருங்கள், ஒரே சைடில் உட்காந்து பார்க்காதீங்க. தப்பு பண்ணியிருந்தான் அப்படின்னா அவனை போட்டு தாளிக்கிறது தப்பே கிடையாது, தப்பே பண்ணாதவனை தாளித்து பாவம். அவன் வெளியில் வந்ததுக்கப்புறம் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஏதோ ஒரு இடத்துல பயங்கரமாக நடந்திருக்கு, இங்கே இல்லை வெளிநாட்டில், அது படிச்சிருக்கேன். தப்பே பண்ணலை, தண்டனை அனுபவிச்சுட்டு 8 வருஷம் அனுபவிச்சுட்டு மறுபடியும் இருக்கான், பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட்ஸ். அதாவது உங்களுக்குள்ள பவரை எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுங்க. உண்மையிலே உங்களுக்கு அந்த மாதிரி சம்பவங்கள், அதாவது அவனை பார்த்துட்டு அவனுக்குள்ளே அடித்து அவனை போட்டு புரட்டி என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் இந்த கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள், ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். சில நேரங்களில் சில பேர் வேணும்னு சில விஷயங்களை செய்ய மாட்டாங்க, அவசரப்பட்டு எல்லாத்தையும் அவன் மேலே அள்ளி போட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் பாவம், அவனால் அதுலேருந்து மீண்டு வரவே முடியாது.